நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பொதுவாக எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு நல்ல கேள்வி. பிரீமியம் வீடியோனேயர் ஆர் கணேசன், ஆர் கணேசன் கேட்டிருக்கின்ற ஆனால் வழக்கமாக எல்லாருமே விளக்கக்கூடிய ஒரு கேள்விதான். வணக்கம் குருஜி, செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு பற்றி, செவ்வாய் தோஷத்துடைய விதிவிலக்கு பற்றி தாங்கள் எப்படி செவ்வாய் தோஷம் பார்க்கிறீர்கள் என்பதை விளக்கும் விதமாக ஒரு வீடியோ வெளியிடவும். செவ்வாய் தோஷம் நான் பார்க்கறதே இல்லை, அப்படி ஒரு தோஷம்னா இருந்தா தானே. லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே செவ்வாய் பாதிக்கப்படக்கூடிய தன்மை. ஏராளமான விதிகளை விட விதி விளக்குகளை அதிகம் கவனிக்க வேண்டிய இந்த மகா சாஸ்திரத்தில் என்னுடைய கன்சல்டேஷன்ல தெரியும், யாருமே செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அப்படி ஒரு தோஷமே இல்லைன்னு சொல்லுவேன். அது வந்து ஆயினும் ஒரு அபூர்வமான சில நிலைகளில் பாதிக்குது இல்லையா, அந்த அமைப்பு ஒரு ஒரு சில நிலைகளில் ஒரு பெரிய புத்தகம் இதை பற்றி கண்டிப்பாக எழுதணும், அல்லது ஒரு பெரிய வீடியோ வெளியிடணும். புத்தகம் அதாவது விதிகளை விளக்கி ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதணும், கண்டிப்பாக எழுதுகிறேன். சரி, செவ்வாய் தோஷம் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி விளக்கும் விதமாக வீடியோ வெளியிடவும். உதாரணமாக, செவ்வாய் ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றாலும் தோஷமில்லை என்ற கருத்து சற்று வினோதமாக உள்ளது. நான் எங்கே சொன்னேன், இதை பற்றி நிறைய வீடியோ பொது வீடியோவை போட்டிருக்கமே, ஆட்சி உச்சம் அடைஞ்சா தான் அவர் பிரச்சனையை பண்ணுவார்னு தானே சொல்கிறேன். இதெல்லாம் யார் சொன்னதுனே தெரியாது, இதெல்லாம் சும்மா கவைக்கு உதவாத விதிகள். ஜோசியத்தை போகிற போகல எவனும் சொல்லிட்டு போன கதை, இதெல்லாம் சும்மா. இதை விமர்சனமாகவே எடுத்துக்கொண்டாலும் கூட நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே, சாய்ந்தால் சாய்கின்ற செம்மறியாட்ட கூட்டமாக இருக்கவே இருக்காதிங்க. மனசுக்கு என்ன பிடிக்கு பொருந்ததோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். செவ்வாய் தோஷம் இலங்கை தமிழர்கள் மிக அழகாக சொல்லக்கூடிய செவ்வாய் குற்றம் என்கின்ற ஒரு அமைப்பு, ஆட்சி உச்சத்தை தனித்து பாபகிரகமான செவ்வாய் அடைந்தால் அதிகமாக ஆகும், அப்போ தான் அதிகமாக கெடுப்பார். நான் அதை செவ்வாய் தோஷம்னு சொல்ல மாட்டேன், இருக்கும் இடத்தை கெடுக்கின்ற இயல்புடைய கிரகமான செவ்வாய் மற்றும் சனி அதைத்தானே நம்ம பாபத்துவம்னு சொல்கிறோம். இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய இயல்புடைய கிரகமான செவ்வாய் மற்றும் சனி அப்படின்னு முடிச்சிடறல. அப்போ நீங்கள் அதை உள்ள அந்த நம்ம குற்றத்தை கொண்டு வந்த குறையை கொண்டு வந்துடணும்ல. செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார், தனத்தை கெடுப்பார், ஆட்சியாக இருந்தாலும் கெடுப்பார்னு தான் சொல்லிடுறேனே, எத்தனை காலம் தான் சொல்கிறது. இதை பற்றி செவ்வாய் தோஷம் சில விதி விளக்குகள்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், ஒரு ஆர்டிக்கல் ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்குது, ஜோதிடமணம் தேவரகசியம் புத்தகத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இதை அப்படியே சொல்லியிருக்கிறேன், செவ்வாய் ஆட்சி உச்சம் அடைந்தால் தோஷம் இல்லை என்கின்ற கருத்தை நான் மறுக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன், அது பல சபை படித்து பாருங்க. செவ்வாய் ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றாலும் தோஷம் இல்லை என்ற கருத்து சற்று வினோதமாக உள்ளது. நீச்சம் பெற்றால் காரகம் குறையும், உச்சம் பெற்றால் தோஷம் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக சரியான பாதையில் சிந்திக்கிறீங்க, இப்படி சிந்திச்சு தான் நான் வந்து சில விஷயங்களை சொல்கிறேன். சிந்திக்கிறதோடு மட்டுமில்லை, பரம்பொருளின் தயவினால் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கும் நிலையில் இருப்பதால் சில விதிகளை சொல்லுகிறேன். தேடிப்போய் ஜாதகங்களை பார்த்த நிலை போய் கமர்ஷியல் ஜோதிடனானுக்கு ஆனதற்கு பிறகு கரும்பு தின்ன கூலி கொடுப்பதைப் போல, பிறந்ததே ஜாதகம் கணிக்கிறதுக்கு தான். நீங்கள் ராத்திரி நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எவ்வளவு ஜுரத்தில் கிடந்தாலும் சாப்பிடாமல் பட்னியே கிடந்தாலும் ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லியானா உடனே எந்திரிச்சு கண்ணாடியை போட்டுக்கிட்டு மூஞ்சி கூட கழுவாமல் பலன் சொல்லுவேன். நீங்கள் காசு கொடுக்குறீங்க கொடுக்கல, அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு பிடிக்கும், இதை பிடிக்குது அதை செய்கிறேன், எனக்கு பிடிக்குது அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது. ஜாதகம் பார்ப்பது இந்த ஜோதிடம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு சவால் ஒரு ஜோதிடருக்கு இருந்தே தீரும். மறைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ரகசியம், என்னை கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடினு த்ரில்லாக இருக்கும் ஒவ்வொரு ஜாதகமும், ஒவ்வொரு ஜாதகமும். இப்போ ஒரு ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு பேசி முடிச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட வீடியோ பேசுகிறதுக்கு உட்காடுறேன். இந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு பயங்கரமான த்ரில், அவரும் ஒரு பிரீமியம் வீடியோ நேயர் தான், குருஜி இப்படிலாம் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன அந்த 6, 8, 12 சுபத்தவங்க டா 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 அப்படியே அப்படியே ஜோசியமே தெரியல, என்ன ஜோசியனா கிட்டத்தட்ட ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 6 மாதத்தில் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளில் நீங்கள் சொன்ன 6, 12, 6, 8, 12 சுபத்துவம் எங்கேயுமே உடைகிடைக்காத நம்பில. என்னுடைய மனைவிக்கு இருந்த ஜோதிட ஆர்வம் எனக்கும் பற்றி கொண்டு போய் காலை அதிகாலை 4 மணியிலிருந்து காலையில் 4 மணியிலிருந்து விடிய காத்தாலிருந்து உங்கள் வீடியோ மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஜோதிடத்திலேயே அத்தனை என்னுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ஏன் எனக்கு சனி இருக்கிறது, 6ஆம் அதிபதி எல்லாம் 6, 8, 12 வீடுகள். நான் இப்படி மறைமுகமாக பொருள் சம்பாதிப்பதற்கான அந்த 6, 8, 12 வீடுகளை பற்றி நீங்கள் சொன்னது அவ்வளோ இதாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே 2012 வரக்கூடாத சனி தசை வந்து என்னை கெடுத்து கொண்டு இருக்கிறதே, நான் அவர் பேச எனக்கு ஒரு சந்தோஷம் தான். உங்களை மாதிரி பிரீமியம் வீடியோ நேயர்
என்ன சந்தோஷம். சரி, ஒரு சில அமைப்புகளாவது ஒரு எஜுகேட் பண்ணுறமே, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கிற அளவிற்காவது நீங்கள் தயாராகுங்கன்ற மாதிரி தான் நீங்கள் கேட்குற கேள்வி. எந்த ஒரு நிலையிலும், அதாவது அந்த தோஷம் இல்லை, இந்த தோஷம் இல்லை, அந்த காரணம் குறையும், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சில விதிகள், எல்லாருமே சில நிலைகளை விளக்கி எழுதியிருக்கிறேன், யாரும் போய் தேடிலாம் படிக்கிறதில்ல, உடனே வீடியோ போட்டு கேட்டுடுறீங்க. அதை போலவே எழுத்தில் வந்து விட்டது என்ற காரணத்திற்காக அந்த காலத்தில் நிறைய விதிகளை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், அதுவும் தப்பு. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து விட்டு தான் சில விதிகளை நம்ம சொல்ல முடியும். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கின்ற பாக்கியங்களை, அனுபவங்களை யாரோ ஒருவருக்குத்தான் பரம்பொருள் தருகிறது. ஒருவருக்கு ஜோசியத்திலே ஆர்வம் இருந்தால் கூட அவர் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க முடியாது. நான் சொன்ன மாதிரி சின்ன வயசில் நான் தேடி போனேன், இப்போ என்ன தேடி வருது அப்படின்ற போது அதிலிருந்து சில விதிகளை என் கண்ணுக்கு, என்னுடைய சிற்றறிவுக்கு பரம்பொருள் அருளிய சில விதிகளை நான், என்னுடைய எனக்கு தெரிய வந்த சில விதிகளை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த அமைப்பு யாரோ ஒருவருக்கு சித்திக்கிறது, யாரோ ஒருவருக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். நம்ம இல்லை, நான் ஒன்றும் பெரிய ஜோசியத்தை தவிர மற்றதுலாம் உண்மையிலே நான் முட்டாள் தான், அது அதை வந்து வெளிப்படையாகவே ஒத்துக்குவேன். ஜோசியத்தை தவிர மற்றதுன்னா எதுனா கேட்டிங்கன்னா ரெண்டு கையை தூங்கிட்டு சரண்டர்ன்னு சொல்லிடுவேன். ஆக இந்த அமைப்பில் எழுத்தில் வந்து விட்டது அப்படின்றதுக்காக எந்த ஒரு நிலையிலும் எதையுமே நம்பாதீங்க. செவ்வாய் 2/7/8 ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தால் தோஷமில்லை, மகா முட்டாள்தனமான கருத்து. யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் எழுதிட்டு போயிட்டார், அதான் என் பங்கு, எங்காத்துக்காரனும் கச்சேரியில் இருக்கிறார் அப்படின்னு கொண்டாட்டிங்க, பெருமையாக சொல்கிற மாதிரி. கச்சேரினா வேலைக்கு போகிறாருன்னு அர்த்தம். என் வீட்டுக்காரரும் உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லையா, என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போகிறாரு அப்படின்னு ஒரு கொண்டாட்டி பெருமையாக. அரசு உத்தியோகத்திற்கு போகிறார், கச்சேரினா போலீஸ் ஸ்டேஷன், ஒரு காவலராக இருக்கிறார், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார், இன்ஸ்பெக்டராக இருக்கிறார், ஏசியாக இருக்கிறாருன்னு ஒரு கொண்டாட்டி பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி. எங்கள் வீட்டுக்காரரும் ஜோசியர்னு சொல்லணுமென்றதுக்காக ஒரு ஜோசியர் சும்மா அப்படியே எழுதி வச்சு போன கதை. இதைத்தான் சொல்கிறேன், விதிகளை கணிக்கும் பொழுது அன்னப்பறவை போல நீரையும் பாலையும் பிரித்து சொல்ல வேண்டிய தகுதி வந்து என்னுடைய பிரிமியம் வீடியோ நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்துவிட வேண்டும். ஆகவே ஏற்கனவே கணேசன், ஆர் கணேசன் ஏற்கனவே இதை பற்றி, இது வந்து அர்த்தமற்றது ஏதோ ஒரு மாதிரி எழுதியிருக்கிறேன், செவ்வாய் ஆட்சி உச்சம் போன்றவைகளை நான் ஏற்றுக்கிறது இல்லை, அப்போத்தான் அவர் அதிகமாக கெடுப்பார். சரி, நம்முடைய சுமத்துவ பாவத்துவம், நீங்கள் கேட்ட அமைப்பு செவ்வாய் தோஷம் விதி விளக்கு பற்றி எப்படி செவ்வாய் தோஷம் பார்க்குறீங்க? தோஷம் என்பது இருக்கிறதா? இருக்கிறது. லட்சத்தில் ஒருவருக்கு, 1000 ஒருவருக்கு, 10,000 ஒருவருக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அந்த செவ்வாய் எப்போ பாதிக்கும்? செவ்வாய் தசை வந்தபோது பாதிக்கும். நம்ம தான் இங்கே 2/7/8 இருந்தாலே இது ஒரு தோஷமாக, இது ஒரு ஜாதகமானு எடுத்துருவோம், விட்டுருவோம். செவ்வாய் தசையே வராது, செவ்வாய் தசையே குழந்தையில முடிஞ்சிடும், 90 வயசில் செவ்வாய் தசை வரும். நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதே, நம்ம தான் பெரிய ஜோசியருங்களாச்சே. நம்ம என்ன பண்ண போகிறோம்? 8 செவ்வாய் இருக்கா, துக்கிரித்தனமான ஜாதகம், நிறைய ஜோதிடம் ஏராளமான வகையில் திருத்தப்பட வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான காலகட்டங்கள். ஒரு ஒரு காலத்தில் என்ன, ஒரு 10 வருஷம் கழிச்சு அது பொதுவான ஒரு மேடையில் போட்டு எல்லாரையும் போட்டு எல்லாரும் உட்காந்து ஐயோ ஜோசியத்துக்கு எதையாவது பண்ணுவோம், இதில் தானே சாப்பிட்றோம், எதையாவது பண்ணி வருங்கால சந்ததிகளுக்கு சில விஷயங்களை தருவோம் என்கின்ற அமைப்பில் வர வேண்டிய காலம் மெதுமெதுவாக சமூக ஊடகங்களின் தயவால் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. உங்களையும் என்னையும் இணைத்தது இந்த சமூக ஊடகமான யூடியூப்பு, ஃபேஸ்புக் மாதிரியான அமைப்பு. அதனால் ரொம்ப காலத்துக்கு இந்த 2/7/8 ஆட்சி உச்ச நீச்சம்னா தோஷம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆயினும் ஒரு பெருமைக்குரிய விஷயம், ஜோதிடம் தமிழகத்தில் மெதுமெதுவாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த 7 இடத்துல இருந்தால் 7 இடத்துலயே இருக்கிறேன், அதாவது இதே பெட்ரமா ஸ்லைட்டை தான் வேணுமானு கவுண்ட் பண்ணி கேட்பார்ல. இப்போ இதே மாதிரி 2 ராகு இருந்தால் 2 தான் ராகு இருக்கணும், 7 ராகு இருந்தால் 7 தான் ராகு இருக்கணுன்றது இந்த முட்டாள்தனமான கருத்து. இதே மாதிரி 7 செவ்வாய் இருந்தால் 7 செவ்வாய் இருக்கிறது, 8 செவ்வாய் இருந்தால் 8 செவ்வாய் இருக்கின்ற மனமனைத்தான் பார்க்க வேண்டும் என்கின்ற மிகவும் முட்டாள்தனமான கருத்துக்கள் மெதுமெதுவாக நம்முடைய ஜோதிடர்களிடையே மாறிக்கொண்டு வருகின்றன. மெதுவாக, ஏன்னா நம்ம சவுண்டாக பேசுகிறோம், நான் டிவிலையும் தான் பேசுகிறேன். இதெல்லாம் வந்து இது மாதிரியான ஆட்களுக்கு வந்து அந்த ஜோதிடம் அதை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம். செவ்வாய் உள்ளே இருக்கிறாங்க, என்னவா இருக்கிறார், ஏதுவாக இருக்கிறார்ன்ற அதுக்கடுத்த நிலையில் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சமோட கோட்பாட்டின் அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது, விஷயத்துக்கு வந்துடுவோம். எப்படி தான் ஏன் பார்க்குற, விதி விளக்குகள் என்ன பார்க்குறேன்? சரி, முதல்ல பாபத்துவம், முதல் ஒரு கட்டம் டக்கு 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 டக்குன்னு மனசில் பதியணும் உங்களுக்கு. முதலில் இப்போது 1வது கட்டம் வந்து விட்டுகிறது. செவ்வாய் 2 இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார், மீன லக்னத்திற்கு 2 இருக்கிறார், துலா லக்னத்துக்கும் 2 இருப்பார், துலாத்துக்கும் போட்டுக்கொள்ளுங்க, ஆட்சியாக இருக்கிறார், கடுமையான பாவத்துவம், அதாவது தன்னுடைய இயல்பாக இருக்கிறார், தன்னுடைய இயல்பாக இருக்கின்ற இந்த செவ்வாய் குடும்ப வாழ்வை கெடுக்கப் போகிறார் மீன லக்னக்காரனாக இருந்தாலும். துலா லக்னக்காரனுக்கு கூடுதலாக கெடுப்பார், ஏன், துலா லக்னக்காரனுக்கு அவர் எதிரி, மீன லக்னக்காரனுக்கு ராஜயோகாதிபதி, ராஜயோகாதிபதி கெடுக்க மாட்டாரு, இல்லை செவ்வாய் கெடுப்பார், சனி கெடுப்பார்,
ராஜயோகாதிபதியாக இருந்தாலும். ஆகவே துலாம் லக்னமாக இருந்தாலும் மீன லக்னமாக இருந்தாலும் இங்கே அவ மீன லக்னமாக இருந்தாலும் ரெண்டில் செவ்வாய் ஆட்சி நிலையில் இருப்பது பாவத்துவம், அவர் கெடுக்கப் போகிறார். அவர் இங்கே பாவத்துவத்தின் அடுத்த நிலை என்னன்றது அப்புறம் பின்னாடி இரண்டாவது கட்டம் வந்துவிட்டது. செவ்வாய் மிதுன லக்னத்திற்கு எட்டில் உச்சமாக இருக்கிறார், சர்வ நிச்சயமாக கெடுக்கப் போகிறார், சர்வ நிச்சயமாக கெடுக்கப் போகிறார். இது வந்து இயல்பான ஒரு பாவத்துவம். கூடவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழில் சனி எட்டில் செவ்வான் இருக்கும், கல்யாணமே ஆகாது, 40 வயசு என்ன கெடுக்க போகிறார், என்னையா கெடுக்க போகிறார். தசாபக்திகளின் அமைப்புகளின் அடிப்படையில் செவ்வாய் தசை வந்தால் வாழ்க்கையை கெடுக்க போகிறார், குடும்பத்தை கெடுக்க போகிறார், தனம் வாழ்க்கை ஆயுளை கெடுக்க போகிறார் எட்டில் இருக்கின்ற செவ்வாய். மற்ற விஷயங்களை பார்க்கணும், ஒரே பாயிண்டில் எதுவும் இல்லை. ஆயுளை கெடுக்க போகிறாரா, சனியின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, சனி எத்தகைய நிலையில் இருக்கிறார், ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி வந்துடுறார், லக்னாதிபதி எத்தனை என்ன நிலையில் இருக்குது, குடும்பத்தை எப்படி கெடுக்க போகிறார், தனாதிபதியாகிய சந்திரன் எப்படி இருக்கிறார், மனைவி கணவனை எப்படி கெடுக்க போகிறார், ஏழாம் அதிபதியாகிய குரு எப்படி இருக்கிறார். இதுதான் இந்த காம்பினேஷன்ஸில் தான் நீங்கள் வந்து ஜோதிடத்தை புரிஞ்சுக்க முடியும். செவ்வாய் எப்படி கெடுக்க போகிறார், எட்டில் இருக்கின்ற செவ்வாய் எப்படி கெடுக்க போகிறார் என்பது அவர் பார்க்கின்ற இரண்டாம் பாவகத்தை பொறுத்தது, அவர் இருக்கின்ற எட்டாம் பாவகத்தை பொறுத்தது. எட்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார், இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து அடுத்த கெடுதல்களுக்கான இந்த காம்பினேஷன்ஸை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எட்டில் செவ்வாய் இருக்கிறார், கெடுதல், எப்படி கெடுக்க போகிறார் என்பது அவருடைய தசையில் தான் கெடுதல், அதை எப்படி கெடுக்க போகிறார் என்பதை அடுத்த காம்பினேஷன்ஸ் கடையில் தான் புரிஞ்சுக்கணும். உடனே அதுக்கு விளக்கம்னு சொல்லிடாதீங்க, ஒவ்வொன்றா நீங்களே புரிஞ்சுக்கிறது தான் ஜோசியம். ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தேன் பிரிமியுடைய நேர்களை. சரி, அடுத்து மூன்றாவது, இதே இப்போ மூன்றாவது கட்டம் விருச்சிக லக்னம் எட்டில் செவ்வாய் லக்னாதிபதியை கெடுக்க மாட்டார், கிடையாது, கெடுப்பார், லக்னாதிபதியாக இருந்தாலும் கெடுப்பார். அவருடைய வேலை எட்டில் கெடுக்கிற வேலை, அட்டமாதிபதி, இங்கே அவரை லக்னாதிபதியாக செயல்படவே மாட்டார். என்ன மிதுன லக்னத்திற்கு செய்கின்ற பலனை பாதியாக குறைத்துக் கொள்வார். துலாம் லக்னத்திற்கு ரெண்டிலிருந்து கெடுக்கும்போது கடுமையாக கெடுப்பார் இல்லையா, அதை போலவே மிதுன லக்னத்திற்கு அவர் ஆறுக்குடைய பாதியாகி ஆறாம் ஆதிபத்தியத்தோடு அவர் எட்டாம் வீட்டில் அமர்கிறார். ஆறு எட்டுன்னு வந்துட்டாலே நெகட்டிவ் முடிஞ்சு போச்சு பாரம்பரிய ஜோதிடத்தில்னு சொல்கிறேன்னா, அந்த அமைப்பின் அடிப்படையில் மிதுன லக்னத்திற்கு கெடுக்கிறதுல மிதுன லக்னக்காரனா ரெண்டு உத உதப்பார், மேஷ லக்னக்காரனா ஒரே மிதி மிதிப்பார், அவ்வளோதான். இந்த காலில் ஒரு மிதி, அந்த காலில் ஒரு மிதி மிதுன லக்னக்காரனுக்கு, இவனுக்கு போனால் போது அப்படின்ட்டு ஒரே ஒரு மிதி, ஆனால் மிதி மிதி தான். எட்டில் செவ்வாய் இருக்கிறார், இங்கேயும் அவர் பாவத்துவம் ஆட்சியாகத்தான் இருக்கிறார். நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் எப்போ மாறும் அடுத்ததான் சொல்லுவோம். சரி, அப்போ இந்த அமைப்பில் இது இயல்பான தன்மை. இங்கே வந்து நான் எந்த பார்வை இணைவோ சேர்க்கை எதையுமே சொல்ல, இது கண்டிப்பான இயல்பான தன்மையோடு செவ்வாய் தசையில் கெடுக்கக்கூடிய அமைப்புகள். செவ்வாய் தசை வரணும், பருவத்தில் வரணும், பருவத்தில் 15 வயது பெண்ணிற்கு செவ்வாய் தசை முடிஞ்சிருச்சு, ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு உள்ளேயே அந்த செவ்வாய் தசை முடிஞ்சிருச்சு. அதே குழந்தை பெரிய பெண்ணாகி 75 வயசில் செவ்வாய் தசை வரப்போது வந்துட்டு போகுது, கணவனை கெடுப்பார். 75 வயசில் கணவனுக்கு 80 வயசாக இருக்கும், கெடுத்துட்டு போகிறாது, நல்லா தான், பரவாயில்ல, தப்பில்லை, தப்பில்லை. 75 வயது பெண்ணிற்கு எட்டில் செவ்வாய் வருகிறது, செவ்வாய் 75 வயசில் வருது, கணவனுக்கு அப்போது 78 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், ஆயுள் முடிய போகிறது, பரவாயில்லை, அந்த தோஷம் ஒன்றும் கிடையாது. பருவத்தில் தான் 40 வயசு 45 வயசில் வந்துடக்கூடாது. இந்த அமைப்பை பார்த்துட்டீங்க, இப்போ நான்காவது நிலை வருகிறது. நான்காவது நிலை கடுமையான பாவத்துவ நிலையை கொடுத்துருக்குறேன். நான்காவது அதே மேஷ லக்னம், அதே நான்காவது கட்டம், அதே செவ்வாய் எட்டில், ஆனால் அங்கே சனியோடு இருக்கிறார். ஒன்று சனியோடு இணைந்திருக்கிறார், இரண்டு சனியோடு பரிவர்த்தனை அடைந்து சனியின் பார்வை அடைந்திருக்கிறார், மூன்று சனியின் பார்வை அடைந்திருக்கிறார். பாருங்க, செவ்வாய் சனி காம்பினேஷன்ஸ் வந்தது, மிக கடுமையான நிலைமை. திருமணமே ஆகவில்லை, திருமணம் ஆகிவிட்டது, டைவர்ஸ் ஆயிடுச்சு, திருமணம் ஆகிவிட்டது, கடுமையான பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. இயல்பான அத்தனை தன்மைகளையும் செவ்வாய் தலையை விரித்து கொண்டு சிவனை போல ஆடுகிறார் என்று அர்த்தம். எட்டில் செவ்வாய், கூடவே சனி, சனி பார்க்கிறார், இங்கே தான் கடுமையான பாவத்துவம் வேலை செய்யும். இயல்பான தன்மையை விட மது அருந்திய குரங்கு, குரங்கு ஏற்கனவே சேட்டை, கீழே கிடக்கிற கல்லை குடிச்சிருச்சு, கல்லு பானையில் போய் உள்ளே போய் குடிச்சிருச்சு. மது அருந்திய குரங்கு என்னதை எதை செய்யுமோ அதை அப்படியே செய்வார், ஜாதகர் அப்படி நடந்து கொள்வார். அவர் செய்யலை, செவ்வாதசையில் ஜாதகரை செய்ய வைக்கிறார், குடும்பத்தை கெடுக்கின்ற முதல் வேலையை செய்வார். இதுதான் பரிபூர்ண செவ்வாதோஷம். இங்கே தான் நான் செவ்வாதோஷத்தை பார்ப்பேன், இந்த இடத்துல நான் செவ்வாதோஷம்னு சொல்லுவேன். இது எப்போதோ அபூர்வமாக அப்போ கூட நான் கணக்கிடுவேன். என்ன கணக்கிடுவேன், செவ்வாய் தசையோ சனி தசையோ, சனி தசையிலே இது நடக்கும்,
செவ்வாய் சனி காம்பினேஷன்ஸ் வந்துருச்சு. குடும்பத்தை பார்க்கிறார். குடும்பத்தை பார்க்கக்கூடிய இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் ரெண்டும் சனி திசையிலும் செவ்வாய் திசையிலும் கெடப்போகிறது. இவர்களுக்கு எதனா காம்பினேஷன்ஸ் இருக்கா? இந்த இடத்துல நான் செவ்வாய் தோஷம்ன்றத கவனமாக கவனிப்பேன். பருவத்தில் செவ்வாய் சனி சனி திசை வந்தே தீரும், ஜிக்ஜாக்காக வரும் இல்லையா, அப்படியும் மிஸ் ஆகி விலகிறது உண்டு. சீக்கிரமாகவே சனி திசை வந்துடுறது உண்டு. சீக்கிரமாக சனி திசை வர்றவங்களுக்கு லேட்டாக செவ்வாய் திசை வரும். தப்சார் புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன், புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன், அப்போ அந்த செவ்வாய் வரும்போது லேட்டாக வரும். அப்போ இந்த இடத்துலையும் அந்த தசாபக்தி அமைப்படி நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது நான் போட்டு இருக்கின்ற நான்காவது கட்டமாகிய செவ்வாய் சனி எட்டில் இருப்பது, இதையே நீங்கள் ரெண்டாம் இடம்னு போட்டுக்கோங்க, ஏழாம் இடம்னு போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருந்தால் ராமாயணம் மாதிரி நீட்டிக்கிட்டே போவேன். சரியில்லை, நறுக்கு தெரித்தாற் போல சொல்கிறது தான். இதை 2, 7, 8, 9 போட்டுக்கோங்க. 2, 7, 8 போட்டுக்கோங்க. ஏழாம் இடத்து லக்னத்திலையும் போட்டுக்கோங்க. லக்னத்தில் செவ்வாய் சனி இருக்கிறது குணக்கேடுகளை கொடுக்கும். லக்னத்தில் சனி செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஏழாம் இடத்தை பார்ப்பார்கள். குணக்கேடுகளை கொடுக்கும், எதிர்பாலினத்தவரை பற்றிய சரியான புரிதல்களை கொடுக்காது. நம்ம தான் சொல்கிறேன் எனக்கு பொண்டாட்டி சரியில்லைன்ட்டு, நம்ம பொண்டாட்டிகிட்ட சரியாக நடந்துக்கலை. லக்னத்தில் சனி செவ்வாய் பெண்ணை புரிஞ்சு எதிர்பாலினத்தவரை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. லக்னத்தில் சனி செவ்வாய், மேஷ லக்னத்தில் சனி செவ்வாய், சனி எங்கே நீச்சம், செவ்வாய் எங்கே ஆட்சி, இங்கே நீச்ச பங்கம்லாம் வேலை செய்யாது. கடுமையான பாவத்துவம் வேலை செய்யும். மேஷ லக்னம் சனி செவ்வாய் ஆட்சி, கடுமையான பாவத்துவம் இப்போ இல்லை இருப்பீங்க. உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் எதிர்பாலினத்தவரை கணவனையோ மனைவியோ நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு ஆணையோ பெண்ணையோ புரிஞ்சிக்க முடியாத தன்மையில் இருப்பீங்க. பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒரு மல்லிகைப்பூ ஒரு மூலம் பூ வாங்கிட்டு போகணுமா? பூ வாங்கிட்டு போனால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சரண்டர் எல்லாரும். நீங்கள் எத்தனை பெரிய தப்பு பண்ணாலும் ஒரு மூலம் பூ, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சாங்க பாருங்கள். வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு மூலம் பூவில் இருக்கிற பெரிய விஷய பெரிய செய்தி என்ன தெரியுமா? உன்னை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், உன் மீது அக்கறையாக இருக்கிறேன், எத்தனை வேலை பழுவிலும் உன்னை நினைத்து உனக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அத்தோட பொம்பளை சரண்டர். எத்தனை பொய் பண்ணியிருந்தாலும் எத்தனை திட்டுத்தனம்னாலும் ஏன் புருஷன், அந்த குணம் அங்கே செவ்வாய் சனியால் இருக்காது. மனைவிக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு அவரை பற்றிய நினைப்பை ஏழாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட செவ்வாய் சனி தூக்கி எறிவார்கள். பாயிண்ட் வந்துருச்சா? சரி, அடுத்து இதை 2, 7, 8 லக்னத்தோடு பொருத்தி பார்த்துக்கோங்க. 2, 7, 8 இடங்களை பார்க்கின்ற இடத்துல இந்த செவ்வாய் சனி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்பில் இனிமேல் சுபத்துவத்துக்கு வர்றேன். விதி விளக்க கேட்டீங்க, விதியை சொல்லுகிறேன், விதி விளக்கிற்கு வந்து விடுவோம். அதனை எடுத்து பாருங்கன்னா அஞ்சாவது அமைப்பு சிம்ம லக்னத்தை போட்டிருக்கிறேன். செவ்வாய் சனி ராகு ஒட்டுமொத்தமாக ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள். கெட்டது குடி. செவ்வாய் சனி ராகு ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள். இங்கே லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து ஏழாம் இடம் பலன் தரும். ஏன்னா ஏழாம் அதிபதி அங்கேயே இருக்கிறார். ஏழாம் அதிபதியை பீடித்து விட்டார்கள் செவ்வாயும் ராகுவும். லக்னாதிபதியின் வலு அடுத்து உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். கலத்திர காரகனாகிய சுக்கிரன் அடுத்து உங்களுடைய மனதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிட வேண்டும். கலத்திர காரகனாகிய சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்துவிட வேண்டும். ஆக இந்த இடத்துல இப்படி வந்துருச்சுன்னா என்ன நடக்குது? மிகப்பெரிய ஒரு துல்லியமான அமைப்பில் என்ன நடக்கும்? கடுமையான அமைப்புகளில் என்ன என்ன பாவகம் நடக்கும்? திருமணம் நடக்காது. நடந்த திருமணம் சரியாக இருக்காது. நம்மளே சரியாக இருக்க மாட்டோம். நாமே சரியாக இருக்காத ஒரு அமைப்பு. நம்ம என்ன சரியா இல்லை? நம்முடைய லக்னத்தை மூன்று பாவர்கள் வலுத்து பார்க்கின்றன. ஏதில் அங்கே கேது இருப்பார். அப்போ சூரியன் ஒருவேளை நீச்சமாக இருக்கிறார். சூரியன் லக்னத்திற்கு வேறு எந்த சுப தொடர்புகளும் இல்லை, சூரியனும் நீச்சமாக இருக்கிறார். இதைக்கு தாண்டி சூரியன் போய் பாபர்களோடு சேர முடியாது. அமாவாசை சந்திரனோடு சேரலாம். ஒருவேளை சிம்ம லக்னம் எங்கேயாவது சூரியன் போய் அமாவாசையில் போய் மாட்டிக்கிட்டார், அவ்வளோதான். நம்ம சரியில்லை, நம்ம சுத்தமாக சரியில்லை. நமக்கு அத்தனை அமைப்புகளும் அப்படியே நெகட்டிவாக வந்து விட்டது. நமக்கு எல்லாமே நமக்கு சரியில்லை. நம்ம அடுத்தவங்களை பார்த்து புலம்பிட்டுருக்குறோம். நம்ம வாழ்க்கை சரியில்லை. ஏழாம் இடம் இவை அனைத்தும் நேரடியான பாவத்துவத்திற்காக இப்போது நான் போட்டிருக்கின்ற ஒரு உதாரண அமைப்புகள், நேரடியான பாவத்துவம். சரி, அடுத்து ஆறாவது. இப்போ நீங்கள் கேட்ட நீச்சம் என்ன நீச்சம் கேட்டீங்க, நீச்சம் கேட்டீங்க, செவ்வாய் நீச்சம். எட்டுலேயே நீச்சம்னு போடுவோமே, செவ்வாய் நீச்சமானால் செவ்வாய் தோஷம் இல்லை, அப்போத்தான் கூடுதலாக செய்வார். ஏன்னா குறைந்த அளவு பாவத்துவம் அப்படின்றத நீச்ச நிலைக்குன்னு ஒரு அமைப்பில் சொல்கிறேன். கிரகங்கள் நீச்சமாக இருப்பது குறைந்த அளவு பாவத்துவம். அப்போ அந்த நேரத்திலையும் செவ்வாய் ஆட்சியானால் அதிகமான பாவத்துவம் என்றாலும் கூட குறைந்த அளவு பாவத்துவத்தோடு இருக்கிறார். இங்கே அடுத்த ஆறாவது கட்டம் வருகிறது. தனுசு லக்னத்திற்கு 8 செவ்வாய் நீச்சம். இயல்பான தன்மையோடு அவர் கண்டிப்பாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார், பார்த்து கெடுப்பார். இங்கேயும் 8 செவ்வாய் எப்போ நடக்கும்? செவ்வாயோட தசையில் நடக்கும். இதெல்லாம் இருக்குது. தசை வரணும்,
லக்னாதிபதியுடைய வலு இருக்கணும், வேறு எந்த விதமான இயல்பு தன்மைகளோடு. இப்போ இங்கே பார்த்து கொண்டுகிறது எட்டில் செவ்வாயும் நீச்ச அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். சரி, அடுத்து இப்போது நீங்கள் கேட்ட மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு வருவோம். இப்போது விதி விளக்குகளுக்கு வந்து விடுவோம். அதே கட்டம்தான், மறுபடியும் ஒரு ஆறு கட்டம் போட சொல்கிறேன். இப்போது இங்கே ஏழாவது கட்டம் தெரிகிறது. அதே ஆரம்பத்தில் காட்டிய இரண்டில் செவ்வாய், இரண்டில் செவ்வாயை மூன்று நிலைகளில் இருந்து குரு பார்க்குறாங்க. சுக்கரன் பார்க்கிறார், வளர்வரை சந்திரன் பார்க்கிறார், அட்லீஸ்ட் தனித்த புதன் பார்க்கிறார், குரு பார்க்கிறார். இந்த இரண்டாம் இடத்துல செவ்வாய் நிஜம், செவ்வாய் தோஷம்னு சொல்லவே கூடாது. ஆனால் இதை யார் இப்போ கணிக்கிறாங்க, யார் இதை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க? இரண்டில் செவ்வாய் இங்கே குரு பார்க்கிறார். எந்த ஒரு இடத்துல இருந்தும் குரு பங்கப்பட்டே பார்க்கட்டும், ரொம்ப மோசமாக குரு அஸ்தமனமும் ஆகி ராகுவோடு இணைந்து பார்த்தாலும் அவர் அங்கே குருவின் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டவராகி இங்கே இரண்டில் இருக்கின்ற செவ்வாய் அவருடைய தசையில் கண்டிப்பாக பெரிய, அதாவது குருவின் ஒளித்திறனுக்கேற்ப அங்கே பலன் இருக்கும். இது இங்கே செவ்வாதோஷம் இல்லை, வாழ்க்கை கிடையாது. செவ்வாதோஷம் இல்லை என்ன, வாழ்க்கை கிடையாது, பிரச்சனைகள் இருக்கலாம். குருவுக்கு பார்வையே இல்லை. இப்போ இந்த குரு வலுத்த குருவாக தனுசிலிருந்து பார்க்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக குடும்பம் நன்றாக இருக்கிறது, அப்படியே ஆப்போசிட்டாக வந்துடுங்க. நல்ல கணவன், அருமையான மனைவி, நல்ல குழந்தைகள், செவ்வாதசை தர்ம கர்மாதிபதி யோகத்தோட சூப்பராக அருமையான அமைப்பு. இரண்டில் செவ்வாய் இங்கே யோக செவ்வாயாக மாறுகிறார். இங்கே செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் தோஷமே இல்லாமல் செவ்வாய் யோகமாக மாறுகிறது. அருமையான அமைப்பு. ஆக இரண்டில் இருக்கின்ற செவ்வாயை நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா, அவருடைய நண்பர்களான குருச்சந்திரன் தொடர்பு கொள்ள வேண்டும், இருவருக்கும் ஒளி இருக்க வேண்டும். வளர்வரை சந்திரனாகி அவர் பார்ப்பது மிக விசேஷம். ஒருவேளை சுக்கரன் பார்க்கிறார், அடுத்த அமைப்பு வந்துருச்சு சுக்கரன். இது அப்படியே வந்துருங்க. எட்டில் செவ்வாய் எட்டாவது கட்டம், போனதில் எட்டில் மிதன லக்னத்தை காட்டினா அதற்கான செவ்வாய் தோஷ விதி விளக்குகள். எட்டில் இங்கே செவ்வாய் இருக்கிறார். கட்டத்தில் வந்து எட்டில் செவ்வாய் சுக்கரன் போட்டிருக்காங்க, மேலே வந்து கடகத்தில் சுக்கரன் குரு சந்திரனை போட்டிருக்காங்க, குரு ரிஷபத்தில் இருக்கிறார். ஆக இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிறார். எந்த நிலையிலும் அவர் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார், வாழ்க்கையை கெடுக்க போவதில்லை. பொதுவாக சுக்கரனும் சனியும் சுக்கரனும் ராகுவும் இணைவது கடுமையான கெடுபலன்களை தரும். ஆனால் சுக்கரன் ஒரு நிலையில் ஸ்தான பலத்தோடு செவ்வாயோடு இணைவது மிருகமங்கல யோகம், மங்கள யோகம். செவ்வாய் சுக்கரன் இணைவு அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவை செய்யாது, என்ன செய்யும்? அப்போ என்னையா, சுக்கரன் சனி சேர்ந்தால் தப்பு. காமத்தின் அடிப்படையில் ஒரு வித்தியாசமான முரண்கள் இருக்கின்றன. சுக்கரன் சனி சேர்க்க வயதானவர், வயது வித்தியாசமானவர், நீச்சமானவர், அழகில்லாதவர், நல்ல குணம் இல்லாதவர், ஆரோக்கியம் இல்லாதவர், கன்னித்தன்மை இல்லாதவர், நீச்சம்ன்றதை புரிஞ்சுக்கங்க, நீச்சமானவர், வேறு விதமான இயல்புக்கு மாறான அமைப்பில் இருக்கக்கூடியவர், இயல்புக்கு மாறான சிறியவர் பெரியவர், இந்த மாதிரியான சுக்கரன் சனி இதெல்லாம் செவ்வாயில் இருக்காது, சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையில் இருக்காது. சுக்கரன் ராகு மிலேச்சர் என்று சொல்லப்படக்கூடிய அழுக்கானவர், அப்படித்தான் ராகுன்றது ஒரு நெகட்டிவ் பிளானட்டு. அதை ராகு தனக்கு வேறு, தனக்கு மாறுபாடான, தனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லாத, தனக்கு வெளியில் சொல்ல தயங்கக்கூடிய, சுக்கரன் சனி ராகுனாலே சொல்ல தயங்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் எப்போ நடக்கும், சுக்கரதசையில் நடக்கும். இப்படி நடக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான சுக்கரன் ராகுவோடு சனியோடு சேரும்போது செய்கின்ற விஷயத்தை செவ்வாயோடு சேரும்போது செய்வது இல்லை. அங்கே பிருகமங்கல யோகம் என்கின்ற ஒரு மங்கள யோகம் வந்து விடுகிறது. ஏன் சனியை மட்டும் இப்படி சொல்கிற, ராகுவை மட்டும் அப்படி சொல்கிற, செவ்வாயை ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்ற, இங்கே தான் ஒரு விதமான தத்துவம் ஒளிந்திருக்கிறது. செவ்வாய் கன்னி, சுக்கரன் கன்னி, செவ்வாய் கட்டிலம் காளை. கன்னி காளையைத்தானே விரும்புவாள், அது இயல்பானது தானே. ஒரு 35 வயதிற்கு உட்பட்ட ஒரு ஆரோக்கியமான நல்ல திடகாத்திரமான காமத்தில் எதையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அழகிய ஆரோக்கியமான வாடிவனை செவ்வாய் குறிக்கிறார். அங்கே சுக்கரன் கன்னிப்பெண், தனக்கு தேவையான காமத்தை எதிர்பாலின ஆண் மகனிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு அமைப்பு. ஆக ஒரு கன்னியும் காளையும் சேரும் பொழுது என்ன நடக்கும், அங்கே இயல்பான காமம் நல்ல விதமாக அனுபவிக்கப்படும். சரி, என்ன நடக்கும், கொஞ்சம் வேறு மாதிரியான அமைப்பு இருக்கும்.
ஒரு நான்கு சுவருக்குள் ஒரு ஆண் பெண் கணவன் மனைவியாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம். இப்போ சட்டமே வந்து 21 வயசுக்கு மேலே வந்துட்டா நீ என்ன பண்ணாலும் போச்சு, வேறு விதமான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கே. வேறு விதமான ஜட்ஜ்மெண்ட்னா அப்படி மனைவியாக இருந்தாலும் கூட அவர் விரும்பி இன்னொரு அப்படி இப்படிலாம் கள்ளக்காதல்லாம் இல்லைன்னா வந்துருச்சு. கேட்டால் தலை சுற்றுது. ஏனென்றால் பெண்கள், நான் அடிக்கடி சொல்வதை போல பெண் சமூகம் முன்னேறி கொண்டே வருகிறது, அறிவார்ந்த அமைப்புகளில் இருக்கிறது. அவளை, பெண்ணை நாம் என்றைக்கு கல்வி கற்க அனுமதிக்காமல் வைத்திருந்தோமோ அப்போது மட்டும்தான் ஆண்கள் சேஃப்டியாக இருக்க முடிஞ்சது. இன்றைக்கு அனுமதித்தே ஆக வேண்டிய விஷயம், இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு ஆண் சமூகம் பெண்ணுக்கு அடங்கியிருக்கும். நம்ம தலைமுறைக்கு அப்புறம் வழக்கம் போல அந்த காலத்தில் குகைகளுக்குள்ள பெண் பெண் தான் வேட்டையாடி காப்பாற்றினான், சிங்கம் இன்னைக்கு அதைத்தான் செய்யுது. அதுபோன்ற அமைப்புகளுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில், ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற அந்த நாளில், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது பிருகுமங்கல யோகம். இங்கே சுக்கிரன் பாதிக்கப்பட மாட்டார், செவ்வாயும் பாதிக்கப்பட மாட்டார். ஆனால் நான்கு சுவருக்குள் சில விஷயங்கள் எதிர்மாறாக இருக்கும் இருவரின் சம்பந்தத்தோடு. சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் மட்டும் நான்கு சுவருக்குள் இருவரின் சம்மதத்தோடு சற்று வித்தியாசமான அமைப்புகளில் சில பரிசோதனை முயற்சிகளும் இருவரின் அமைப்புகளும் ஆக்ரோஷத்தோடு உத்வேகத்தோடு வேறு விதமான உயிர்ப்போடு அங்கே காமம் செயல்படும். அவ்வளோதான். இதை மட்டும் பொதுவெளியில் நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாயை பற்றி புரிஞ்சிடும். சுக்கிரன் சனி சேரக்கூடாது, சுக்கிரன் ராகு சேரக்கூடாது. சேர்ந்தால் என்ன, வெளியே தெரியக்கூடிய அசிங்கங்கள் அங்கே நடக்கும். இங்கே சுக்கிரன் செவ்வாய் சேர்வதன் மூலமாக இருதரப்பும் ஒத்துக்கொண்டு இருமணமும் ஒத்துக்கொண்டு உள்ளேயே நடக்கக்கூடிய சில விஷயங்கள், ஒத்துப்போகின்ற விஷயங்கள் வேறு யாரையும் பாதிக்கப்படாமல் நடக்கும். சுக்கிரன் சனி சேர்ந்து சுக்கிரன் ராகு சேர்ந்தால் அடுத்தவங்களை பாதிக்கப்படக்கூடிய சில விஷயங்கள், வெளியே தெரியக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இதுதான் வந்து பாபர்களோடு சுக்கிரன் சேரக்கூடிய அமைப்பு, இதை இங்கே சொல்லிட்டேன். சரி, இங்கே செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். எட்டில் செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற தோஷம் நிச்சயமாக இல்லை. எட்டில் செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற தோஷம் நிச்சயமாக இங்கே இல்லை. ஒன்று மட்டும் இருந்தாலே போகிறோம், எட்டில் செவ்வாய் கடவுளங்களை செய்ய மாட்டேன், வேறு விதமான பாவத்துவம் இருக்கக்கூடாது. கூடுதலாக எதிர இருக்கிற மாதிரி கடகத்தில் இருக்கிறத காட்டியிருக்கிறேன். கடகத்தில் குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன் போன்ற அமைப்புகள் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லவே இல்லை, செவ்வாய் பொழிய போகிறார். எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே என்ன செய்ய போகிறார், எட்டாம் இடத்தின் சுப பலன்களான பங்குச்சந்தை, மறைமுகமான தனலாபம், மோசடி, ஃப்ராடு, கிராடு, மிரட்டி கிரட்டி வாங்கிறது, அதிகாரமுள்ள அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு, வெளிமாநிலம், வேறு விதமான தூரடங்களிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி என்று அடுத்தடுத்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்புகளுக்கு சென்று எங்கே 12 இடம் எப்படி இருக்கிறது, காம்பினேஷன்ஸ், மூணு பாவகங்கள் மூன்று கிரகங்களை சேர்த்து வைத்து தான் என்ன நடக்க போகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூன்று என்ன நடக்க போகுது, வெளிநாட்டை கொடுப்பாரா, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை கொடுப்பாரா, செவ்வாயின் பொருட்கள் அவர் இதை கொடுக்குறாரா, என்ன கொடுக்க போகிறார், மூன்று பாவங்கள்னு வந்தோம். 8-12 இடங்கள் அடுத்த அந்த நான்காம் பாவகத்தின் அடிப்படையில் வந்தோம். அதான் உயர்நிலை வகுப்புகளை சொல்லித்தரப்போகிறேன். அந்த முக்கோண அமைப்புகளை சொன்னேன் இல்லையா, 4-8-12, இது மாதிரி 2-6-10, 3-7-11, இந்த மாதிரியான அமைப்புகளில் அதனை அடுத்து உள்ளுக்குள் சில விஷயங்கள் இருக்கின்றன. எட்டாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள், வாழ்க்கை பாதிக்காது என்று சொல்லிவிட்டீர்கள். அப்போ இதற்கடுத்து என்ன அமைப்புகள் அதை செய்ய போகிறாரு, எட்டாம் இடத்தில் இருக்க போகிறார், வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறாரா, பங்குச்சந்தையை கொடுக்க போகிறாரா, அல்லது வேறு விதமான என்னது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களை கொடுக்க போகிறாரா என்பது போன்ற அமைப்புகளுக்கு மற்ற 4-12 பாவகங்களின் தொடர்புகளை வைத்து அதற்குள் இருக்கின்ற டிகிரி அமைப்புகளை வைத்து உறுதியாக கணிக்க முடியும். ஆகவே இங்கே எட்டில் செவ்வாய் இருப்பது சுக்கிரனோடு இணைந்திருந்தால், குருவோடு இணைந்திருந்தால், நீச்ச குருவோடு இணைந்திருந்தால், குருவால் பார்க்கப்பட்டால், கீழே கொடுத்துருக்கிறேன், குருவால் பார்க்கப்பட்டால், சுக்கிரனால் பார்க்கப்பட்டால், பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டால், குறைந்த பட்சம் தனிப்புதனோட இணை வளர்ந்தால் 20% அல்லது 30% அவர் சுகத்துவப்படுத்துவார். அங்கேயும் தோஷம் இல்லை என்கின்ற அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஆக செவ்வாய் இயல்பான பாவத்துவம், இயல்பான ஆட்சியாக இருந்தால் கண்டிப்பாக தோஷம், ஆட்சியாக இல்லாமல் இருந்து சனி ராகுவோடு சேர்ந்திருந்தால் சர்வநாசம் என்பதையெல்லாம் மனதில் பாவத்துவமாக எடுத்துக்கொண்டு விதிவிலக்குகள் என்று வரும்போது, இப்போது நான் சொன்னேன், வளர்பறை சந்திரன் குரு சுக்கிரனுடைய தொடர்புகள், குறைந்தபட்சம் தனிப்புதன், தனிப்புதன்னா அவர் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடாது, அவர் பாவரோடு இருந்திருக்கக்கூடாது, தனித்திருந்து பார்க்க வேண்டும், தனித்து இணைய வேண்டும். புதன் செவ்வாய்த்தோ என்ன மட்டும் இருக்கணும், 30% செவ்வாயை கட்டுப்படுத்துவார். டே வேணாண்டா அப்படின்ட்டு பிடிச்சி இழுப்பார். ஆனால் செவ்வாய் செய்வார், இழுக்கப்படுகிறதுனால் செவ்வாய் குறைந்த அளவுக்கு செய்வார். குரு செய்ய விடாமல் பிடித்துக் கொள்வார். குருவும் சுக்கிரனும் செய்யவே முடியாது, கூடாது, நீ இந்த வாழ்க்கையை கெடுக்கூடாது, அந்த இடத்துல செவ்வாயால் மீறி செய்ய முடியாது. இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்கிறேன். சரி, அங்கே அப்படியே 9வது கட்டத்துக்கு வந்துடுங்க. இங்கே 8 செவ்வாய் விருச்சிக லக்னம், மறுபடியும் 8 செவ்வாய், இங்கே ஒரு வினோதமான நிலை ஏற்படுகிறது. 7 செவ்வாய்
ராசிக்கு ஏழில் செவ்வாய், லக்னத்திற்கு எட்டில் செவ்வாய். இது ஒரு தோஷம். ஆனால் இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான பாவத்துவ தோஷம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், சந்திரனின் ஒளித்திறனை கொண்டு வந்துடணும். இங்கே சந்திரன் உச்சம்லாம் எடுக்கக்கூடாது. இங்கே சந்திரன் உச்சம் என்றெல்லாம் எடுக்க வேண்டாம். இங்கே இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற கட்டம் மிக மிக நுணுக்கமாக கணிக்க வேண்டிய ஒரு இடம். மேஷ லக்னம் லக்னாதிபதியாகவே இருக்கிறார். எட்டில் செவ்வாய் கெடுவலங்களை செய்ய போகிறார். ஒருவேளை இது ஆணி மாதமாக இருந்து வைகாசி மாதமாக இருந்து அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் கடுமையான கெடுவல்களை செய்யும். ராசிக்கு ஏழில் செவ்வாய், லக்னத்திற்கு எட்டில் செவ்வாய், செவ்வாய் தசையோ அல்லது இயல்பாகவே திருமணம் தாமதம் செவ்வாய் தசை மாதம் இப்படித்தான் போயிடும். அப்படியே திரும்புங்க. மார்கழி மாதம் திருவாதிரையை நோக்கி சந்திரன் போட்டு போய்கொண்டிருக்கிறார். பௌர்ணமிக்கு நிகராக இருக்கிறார். அல்லது இங்கேயே கீழேயே அப்பத்தான் விலகி இருக்கிறாரு. ஐப்பசி பௌர்ணமியிலிருந்து விலகி இருக்கிறாரு. கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து விலகி இருக்கிறாரு. மார்கழி பௌர்ணமியிலிருந்து சந்திரனின் ஒளித்திறன் கூட 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 இங்கே ராசிக்கு ஏழும் அடிபட்டு போயிடும், லக்னத்திற்கு ஏழும் அடிபட்டு போயிடும். செவ்வாய் தசை விதி விளக்குன்னு கேட்டீங்களே, இதுதான் விதி விளக்கு. சுபத்துவம் உச்சம்லாம் இங்கே செயல்படாது. உச்சம் செயல்படாமல் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய், லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் என்கின்ற அமைப்பு உண்டாகி அதே அமைப்பு சந்திரனின் ஒளித்தன்மையை பொறுத்து சந்திரன் பங்கம். ஒருவேளை இதில் ஒரு கிரிட்டிக்கலான அமைப்பை சொல்கிறேன். ஒருவேளை சந்திரன் அர்த்த சந்திரனாக இருக்கிறார், பாதி அளவு தான் ஒளி இருக்கிறார். இங்கே கன்னியிலோ கன்னியிலேனே வச்சுக்குவோம், கன்னியில் குரு இருந்து சந்திரனை பார்க்கிறார், அப்பொழுது கூட சந்திரனுக்கு ஒளி கிடைக்கும். அது குருவின் வலிமையை பொறுத்தது, குரு எத்தகைய அளவு பார்க்கிறார்ன்றதை பொறுத்தது. அமாவாசை சந்திரனாகவே இருக்கிறார். ஆனால் அந்த ஒளித்திறனோடு இருக்கின்ற சந்திரனின் பார்வை கெடுதலை செய்யாது, நல்லதும் செய்யாது. இதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சுபத்துவ தத்துவம். ஏராளமான ஜாதகங்களில் பார்த்திருக்கின்ற ஒரு பரம்பொருள் கொடுத்த ஒரு ஒரு கொடை எனக்கு. கன்னியில் குரு இருக்கிறார், அந்த கன்னியில் குரு இருந்து சந்திரனை பார்க்கிறார். அந்த சந்திரன் அமாவாசை சந்திரன் தான். ஆயினும் அவருடைய ஒளித்தன்மைக்கேற்ப செவ்வாயின் கெடுதல்களை கட்டுப்படுத்துவார் இங்கே. ஆகவே பௌர்ணமி சந்திரன் நல்லா இருக்கும் போது செவ்வாய் ராசிக்கு ஏழு, ராசிக்கு எட்டில் லக்னத்திற்கு எட்டில் இருக்கின்ற தோஷம் விலகப் போகிறது. ஒருவேளை ஒளி குறைந்து சந்திரனை குரு பார்க்கிறார். அந்த சந்திரனை குரு பார்க்கும்போது அவருக்கு சில அமைப்புகள் கிடைத்து அவர் செவ்வாயை புனிதப்படுத்தக்கூடிய தகுதி அடைவார். ஒளித்திறனுக்கு ஏற்பன் புரிஞ்சுக்கணும். பத்தாவது கட்டம் வருகிறது. இதே செவ்வாசனி பத்தாவது கட்டம் மேஷ லக்னம். ஏதாவது ஒரு லக்னமாக ரெண்டு ஏழு எட்டு லக்னம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை உதாரணமாக தான் போட்டிருக்கேன். ரெண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டு கன்னிரெண்டுலாம் போடவே போடாதீங்க, அதெல்லாம் சும்மா. ரெண்டு ஏழு எட்டு லக்னம், லக்னத்தில் இருக்கும்போது ஏழாம் இடத்தை பார்க்குறார். நான்கு வேண்டாம். நான்காம் இடத்தில் இருக்கும்போது அவர் வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் நான்காம் இடத்திற்கு வேறு விதமான எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுன்னு போட்டுக்கோங்க. இங்கே செவ்வாய் சனி தொடர்பு இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாலும் கூட, இந்த செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் கூட குரு சுக்கிர தனித்த தொடர்புகள் பார்வைகள் இணைவுகள் இவர்களை செய்ய விடாது செவ்வாய் தோஷ விதி விளக்கு. ரெண்டு ஏழு எட்டு லக்னம் பன்னெண்டுன்னு சேர்த்துக்கோங்க. இருந்தாலும் ஒரு குருவின் பார்வை அவர்கள் அனைவரையும் அப்படியே தூக்கி போட்டுரும். இந்த இடத்துல செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது. கடுமையான செவ்வாய் தோஷமாக போன வீடியோவில் நான் சொன்னேன், போன இதில் சொன்னேன், பாபத்துவ கட்டத்தில் சொன்னேன். அதாவது ஆறாவது ஏழாவது நாலாவது கட்டத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். எட்டில் செவ்வாய் சனியாக இருந்தாலும், இரண்டில் செவ்வாய் சனியாக இருந்தாலும், ஏழில் செவ்வாய் சனியாக இருந்தாலும் ஒரு சுக்கர பார்வையோ ஒரு சுக்கர இணைவோ ஒரு குருவின் இணைவோ, குருவின் இணைவை விட குருவின் பார்வைக்கு மிகுந்த வலிமை அதிகம். இங்கே உங்களுக்கு தோஷத்தின் விதி விளக்குகளுக்கு எப்படி நீங்கள் அறியணும் அப்படின்னு சொன்னால், அந்த சுக்கரன் கெட்டு போகாமல் இருக்கிறாரா, அந்த சுக்கரன் ஆட்சியோடு இருக்கிறாரா, அந்த சுக்கரன் நட்பு வீட்டில் இருக்கிறாரா, அந்த குரு உச்ச வீட்டில் இருக்கிறாரா, அந்த குரு ஒளிப்பொழிவோடு இருக்கிறாரா, ஒளித்திறனோடு இருக்கிறாரா, கிரகணமாகாமல் இருக்கிறாரா என்பதை வைத்து தோஷம் எந்த அளவிற்கு செயல்படாமல் இருக்கும் அதுவே யோகமாக மாறும் என்பதை புரிஞ்சுக்கலாம். பதினொன்றாம் இடம் மறுபடியும் வந்தாச்சு, ஏற்கனவே காட்டினேன். சிம்மத்தில் எதிரே செவ்வாய் சனி ராகு, ஏழாம் இடம் சர்வநாசம் என்பதை சொன்னேன். அங்கே ஒரு சுக்கரனுடைய பார்வை இங்கே ஓரளவுக்கு மட்டுப்படுத்தும். ஒரு குருவின் பார்வை 70-80% மட்டுப்படுத்திவிடும். குருவும் சுக்கரனை சேர்ந்து பார்க்குறாங்க. அங்கேயே உள்ளேயே சுக்கரன் இருக்கிறார், குரு இருக்கிறார், எல்லாமே சகலமும் வேறு விதமாக பிரிந்துவிடும். தோஷம் இருக்காது இங்கே, இந்த தோஷம் கண்டிப்பாக இருக்காது. அப்படியே மாறுதல் அடைஞ்சிடும். இயல்பாக இதுக்குள்ள
டிகிரி வயசு பார்வைக்கும் டிகிரி வயசு இணைவுக்கும் வந்தான். பதினொன்றாம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார், செவ்வாய் சனி ராகு யாரை பார்க்கிறார், மூணு பேரையும் நெருக்கமா பார்க்கிறாரா, மூணு பேரையும் விலகி விலகி பார்க்கிறாரா, உள்ளுக்குள்ள நான் கிரக சேர்க்கைன்னு வந்துடுவேன், செவ்வாய் எங்கே இருக்கிறார், சனி எங்கே இருக்கிறார், உயர்நிலை வகுப்புகளில் பார்க்கலாம், செவ்வாய் எங்கே இருக்கிறார், யார் ராகுவோடு நெருங்கி இருக்கிறார்கள், யார் சனியோடு நெருங்கி இருக்கிறார்கள், அங்கே ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா, செவ்வாயும் சனியும் நெருக்கமாக இருக்கிறார்களா, சனியும் ராகுவும் நெருக்கமாக இருக்கிறார்களா, மூணு பேருமே ராகுவில் 8 டிகிரிகள் இருக்கிறாங்களா, இங்கேதான் பாயிண்ட்டு. இவர்களை குரு எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறார், ஒருவேளை பார்க்கிறாரா பார்க்கவே இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த அமைப்பில் இருக்கிறார், 30 டிகிரி கொண்ட இந்த இடத்துல குரு எங்கே இருக்கிறார், தன்னுடைய பார்வை அந்த இடத்துல ஓரளவுக்கு அவருக்கு பார்வை இருக்கும், பகை வீட்டில் தான் இருக்கிறார், அவர் பங்கப்பட்டிருக்கக்கூடாது. ஆக 2 டார்ச் லைட் அங்கே அப்படியே ஒளி பொருந்தி அமைப்புகளை அடிக்கும்போது அங்கே தோஷம் என்கின்ற இருள் கண்டிப்பாக விளக்குகிறது. சுக்கிரனும் பார்க்கிறார் லக்னத்திலிருந்து, லக்னத்திலிருந்து பார்க்கின்ற சுக்கிரனுக்கு முழு பார்வை இல்லை தான், எரிச்சலடைந்த பார்வை தான், இருந்தாலும் அவர் பார்ப்பார். ஆகவே இந்த 2 அமைப்புகள், ஒருவேளை சுக்கிரன் அங்கேயே உள்ளே வந்துட்டார், செவ்வாய்க்கு அருகில் வந்து விட்டார், சனிக்கு அருகில் வந்து விட்டார், குருவின் பார்வையிலும் இருக்கிறார், தோஷம் விளங்குகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே இந்த அமைப்புகளையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த இடத்துல நீங்கள் பலன் சொல்வதற்கு பலன் எடுப்பதற்கு இவ்வளவும் செவ்வாய் திசையிலா ராகு திசையிலா சனி திசையிலா என்பதை மிக உறுதியாக ஒரு நிலையில் எப்படிப்பட்ட அமைப்புகளில் இது நடக்கிறது என்பதை மிக தெளிவாக உங்களால் கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். அடுத்து நிறைவாக என்ன போட்டேன், தனுசு ராசிக்கு 8ல் செவ்வாய், தனுசு லக்னத்திற்கு 8ல் செவ்வாய், இதையும் கூட 8ல் செவ்வாய் 2ல் செவ்வாய் நீச்சம் என்பதாக நீங்கள் புரிந்துக்கலாம். 7ல் செவ்வாய் நீச்சம், மகர லக்னத்திற்கு 7ல் செவ்வாய் நீச்சம், மகர லக்னத்திற்கு 7ல் செவ்வாய் நீச்சம் என்பதை இந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். அதே போலவே தனுசு லக்னத்திற்கு 8ல் செவ்வாய் நீச்சம், மிதுன லக்னத்திற்கு 2ல் செவ்வாய் நீச்சம், இது போன்ற அமைப்புகளை இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆக அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே சென்ற இடத்துல நான் போட்டிருந்த நீச்ச பலனை மாற்றக்கூடிய தன்மை கண்டிப்பாக செவ்வாயின் நீச்ச பலனை முழுவதுமாக மாற்றக்கூடிய முதல் அமைப்பு கண்டிப்பாக செவ்வாய் எத்தகைய நிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மாற்றக்கூடிய அமைப்பு முதலிடத்தில் சந்திரனுக்கு தான் ஸ்தான பலத்தை இழந்திருக்கக்கூடிய நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய், நெருப்பு கிரகமான இந்த செவ்வாயை நீர்கிரகமான ஜல கிரகமான சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கும்போது அப்படியே சகலத்தையும் மாற்றி மிகப்பெரிய, இங்கே தான் நான் சுபத்துவம் சூட்சம உடனே வந்துடுவேன். அப்போ இந்த இடத்துல என்ன காட்டியிருக்கிறேன், சந்திரன் செவ்வாயை பார்க்கிறதா காட்டியிருக்கிறேன், சந்திர கேந்திரம்னு வந்துருதா அந்த இடத்துல, சந்திரனை ஏன் செவ்வாயை பார்க்கறது சந்திரன் மட்டும் அதிகம்னு சொல்கிறேன், நமக்கு அருகில் இருக்கக்கூடிய பாப கிரகமான செவ்வாய் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய பூமியின் துணைக்கோளால் தான் அதிகமாக கிட்டத்தில் பார்க்கப்படும். அருகில் இருக்கின்ற சுபத்துவ தத்துவம் என்ன, இதெல்லாம் மூலநூல்கள்லாம் இல்லை, என்னுடைய அறிவுக்கு ஏதோ சிற்றறிவுக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில விஷயங்கள், தனக்கு அருகில் இருக்கக்கூடிய பாவர்களை சுவர்கள் சுபத்துவப்படுத்துகிறார்கள், சனிக்கு பக்கத்தில் குரு இருக்கிறார், நம்முடைய பூமியின் துணைக்கோளான ஒவ்வொரு முறையும் குருவுக்கு நிகராக ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த சந்திரன் நமக்கு பக்கத்தில் 8 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற செவ்வாயை சுபத்துவப்படுத்துவார். இவ்வளோதான் விஞ்ஞான ரீதியிலான ஒளித்தத்துவம் தான் ஜோதிடம். ஆக அங்கே செவ்வாய் தோஷம் விதிவிலக்குகளின் மிக முக்கிய அமைப்பாக நீச்சம் என்கின்ற நிலையிலிருந்து வந்த சந்திரன் இங்கே பௌர்ணமி அமைப்பில் இருக்கும் பொழுது, பௌர்ணமிக்கு அருகான நிலைமையில் இருக்கும் பொழுது 100% ஒளித்திறனோடு இருக்கும்போது 90-95% ஒளித்திறனோடு பௌர்ணமிக்கு முன்பின் அமைப்புகளில் ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்குள் அமைப்புகளில் இருக்கும் பொழுது இங்கே நீச்ச சந்திரன் நீச்ச செவ்வாயை பார்த்தா சூப்பராக இருக்கும். இங்கே ராசிக்கு 7ஆம் இடம்ன்றது செல்லாது, இருள் சந்திரனாக இருக்கிறார், ராசிக்கு 7ஆம் இடம், லக்னத்திற்கு 8ஆம் இடம்னு வந்துடும். இங்கே இந்த மாதிரியான அமைப்பில் நீங்கள் சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து அதே கட்டத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள், அவர் நீச்சமாக தான் இருக்கிறார், 4ல் ஆட்சியாக இருக்கின்ற குருவின் பார்வையில் இருக்கிறார், ஒன்றுமே கிடையாது செவ்வாதச சில என்ன நடத்தும், 8ஆம் பாவகத்தை செவ்வாய் சில நிலைகளில் இயக்கி 8ஆம் பாவகத்தின் அமைப்போடு சில சலசலப்புகளோடு போகக்கூடிய அமைப்பு, ஏதேனும் ஒரு நிலையில் நீச்சம் என்பது ஒரு குறைந்த அளவு பாவத்துவம் என்பதால் நீச்ச பங்கத்தை முறையாக அடையாத அமைப்பில் சுபத்துவமாக இருக்கும்போது, நீச்ச பங்கம் என்பது வேறு சுபத்துவம் என்பது வேறு, இங்கே சந்திர கேந்திரத்தில் இருப்பது நீச்ச பங்கம், குருவின் பார்வையில் மட்டும் இருப்பது சுபத்துவம், அது ஒரு மைனூட்டான நுணுக்கம், நீச்ச பங்கம் என்பது வேறு சுபத்துவம் என்பது வேறு.
நிச்ச பந்தத்தை அடைகின்ற கிரகம் ஸ்தான பலத்தை பெறுகிறது. இருக்கின்ற இடத்தில் ஸ்தான பலத்தை அடைகிறது. எட்டாம் இடத்தில் ஆட்சி அடைகிறார். எட்டாம் இடத்தில் உச்சத்தை அடைகிறார். எட்டாம் இடத்தில் உச்சத்தை விட மேலான நிலையை அடைகிறார். நீச்ச பங்கம் இழந்த ஸ்தான பலத்தை இருக்கின்ற இடத்தில் அந்த கிரகம் அடைகிறது. இழந்த ஸ்தான பலத்தை இருக்கின்ற இடத்தில் அடைகிறது. எட்டில் மறைந்த உச்சம், எட்டில் மறைந்து ஆட்சி சந்திர கேந்திரத்தில் இருக்கும் பொழுது. அங்கே சந்திர கேந்திரத்தில் அவர் இல்லை, குருவின் பார்வையில் மட்டும் இருக்கிறார். இருந்த இடத்திலேயே பாபத்துவத்தை இழந்து சுபத்துவமாகிறார். இருந்த இடத்தின் தன்மைகளை செய்ய போகிறார் சுபத்துவமாக. அஞ்சாவது வீட்டு கதிபதி எட்டாவதுல மறைகிறார். பன்னிரெண்டாம் வீட்டு கதிபதி எட்டாவது வீட்டுல மறைகிறார். இங்கே குரு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கிறார். ஆக செவ்வாய் திசையில கடல் கடந்த கண்ணிய கடகத்தில் இருக்கிறார். ஆக செவ்வாய் திசையில எட்டு பன்னிரெண்டாம் பாவகங்கள் நல்ல விதமாக ஜாதகருக்கு செயல்பட போகிறது. ஏற்கனவே நாம் மிதுன லக்னத்திற்கு எட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன விதத்தை செய்வார் என்பதை சொன்னது போல. ஆக நீண்டு விட்டது செவ்வாய் தோஷமும் அதனுடைய விதிவிலக்குகளும் மிகப்பெரிய அளவில் நின்றுச்சு. பிரீமியம் வீடியோவை போட நினச்சேன், ஆனால் இது 40 நிமிஷமாக வந்துருச்சு. ஆகவே புது வீடியோவாகவே போட்டுருவோம். இவ்வளோ இது பண்ணிவிட்டு அதை இதுக்குன்னு சுருக்க வேண்டாம். ஆகவே பிரீமியம் வீடியோவாக ஆரம்பித்த இந்த வீடியோ புது வீடியோவாகவே போடப்பட போகிறது. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வீடியோ வந்து செவ்வாய் தோஷம் விதி வழக்கில் கணேசன் உண்மையில் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு நல்ல சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய கேள்வி. பெரும்பாலோருக்கு பொது வீடியோவாக போட போகிறதுனால அனைவருக்குமே அது உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.